அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள் மற்றும் அவருடைய அரிய கருத்துக்களை சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இன்று அவருடைய பிறப்பு, அந்த பிறப்பின் பின்புலத்திலே நிகழ்ந்த நெகிழ்ச்சியான பல சம்பவங்கள், இவைகளையெல்லாம் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடந்த நூற்றாண்டு நமக்கெல்லாம் மிகப்பெரிய அதிசயமான மனிதர்களை, ஆற்றலாளர்களை தந்தது. அரசியலுக்கு ஒரு மகாத்மா என்று அது மகாத்மா காந்தியை தந்தது. கவிதை துறையிலே அது பாரதியை தந்தது. ஆன்மீகத்திலே அது வடக்கிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் என்று நமக்கு தந்தால், இங்கே தென்பகுதியிலே அது காஞ்சி மகா சுவாமிகளை நமக்கு அளித்தது. இவருடைய பிறப்பிடம், இவர் பிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழுப்புரம் என்கின்ற ஊரில். இந்த ஊரில்தான் அவர் 1894 பிறந்தார். விழுப்புரம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், விழுப்பங்கள் நிறைந்த ஊர் என்று பொருள். விழுப்பம் என்றால் உயர்வு, உன்னதம் என்று பொருள். அதாவது உயர்வும் உன்னதமும் கொண்ட ஒரு ஊர் என்பது அதற்கு அர்த்தம். அந்த ஊரிலே 1894 வருடம் மே மாதம் 20 அவர் வந்து பிரதமை திதியிலே அனுஷ நட்சத்திரத்திலே அவர் வந்து பிறந்தார். அதாவது அவர் பிறந்தது வந்து 18 இறுதியில். ஆனால் போன நூற்றாண்டு வரை, அதாவது போன நூற்றாண்டில் 1994 வரை, மிகச்சரியாக 100 அவர் வந்து இந்த மண்ணிலே வாழ்ந்தார். திருக்குறளிலே கூட ஒரு குறள் விழுப்பம் என்கின்ற வார்த்தையை கொண்டதாக இருக்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம்தான் மிகப்பெரிய உயர்வை தரும் என்று சொல்லுகிறது விழுப்பம் என்கின்ற அந்த வார்த்தைக்கான பொருள். அப்படிப்பட்ட மிக உயர்வான ஊர், நமக்கெல்லாம் மிக உயர்வான காஞ்சி மகா சுவாமிகளை நமக்கு தந்தது. அதில் அவருடைய பிறப்பில் என்ன ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவரோடு பிறந்தவர்கள் 5. முதலாம் அவர் பெயர் கணபதி. இரண்டாம் அவர் நம்முடைய பெரியவர். நம்முடைய பெரியவருடைய இயற்பெயர், அதாவது பெற்றோர்கள் வைத்த பெயர், சுவாமிநாதர். சந்நியாசத்திற்கு அவர் வந்த பிறகுதான் எப்பொழுதுமே சந்நியாசம் என்பது மறுஜென்மம். அதனால் அந்த மறுஜென்மத்திலே அவர் வைத்துக்கொண்ட அவருக்கு இடப்பட்ட பெயர் தான் சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகள் என்பது. அதனால் அவருடைய இயற்பெயர் வந்து சுவாமிநாதர். மூன்றாவதாக லலிதாம்பாள் சகோதரி, 4 சாம்பமூர்த்தி, 5 சதாசிவம், 6 கிருஷ்ணமூர்த்தி. இப்படி அவரோடு உடன் பிறந்தவர்கள். தாயாருடைய பெயர் மகாலட்சுமி. எப்படி அந்த மகாலட்சுமியோ அதே போல நாம் சொல்லுவோம் இல்லையா, லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று சொல்லி, அதை போல தந்தையார் வந்து சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இப்படி ஒரு தாய் தந்தையருக்கு 2 பிள்ளையாக 1894 வருடம் மே மாதம் 20 அனுஷ நட்சத்திரத்திலே பிரதமை திதியிலே மகா பெரியவர் அவர்கள் விழுப்புரத்திலே பிறந்தார். அவரோடு ஒட்டி பிறந்தவர்கள் 5 என்று சொன்னேன், ஆக மொத்தம் 6. இந்த 6 என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா, ஆதிசங்கரர் 6 வழி பாதையை நமக்கு காட்டியிருக்கிறார். கடவுளை அடைவதற்கு இந்த உலகத்தில் பிறந்து விட்டவர்கள், குறிப்பாக பாரத தேசத்திலே பிறந்து விட்டவர்கள்,
ஹிந்து மதத்தில் இறைவனை அடைவதற்கு 6 வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வழியில் முட்டிக்கொண்டு நசுக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. 6 வழிமுறைகள், அந்த 6 வழிமுறைகளிலேயும் நாம் சென்று இறைவனை அடையலாம். இறைவன் ஒருவன்தான், ஆனால் அவன் பல வடிவிலே நமக்கு காட்சி தருகிறான். இப்போது நான் இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவிக்கு கணவன், என்னுடைய மகளுக்கு தந்தை, என் சகோதரனுக்கு நான் தம்பிக்கு அண்ணன், அண்ணனுக்கு தம்பி, என் அம்மாவிற்கு நான் பிள்ளை. நான் ஒரு பணியிடத்திலே இருக்கும் பொழுது நான் தாசில்தாராக இருக்கிறேன் என்று சொன்னால், என்னிடத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நான் அவர்களுடைய மேலதிகாரி. நான் ஒருவன்தான், ஆனால் எத்தனை ஒவ்வொரு இடங்களிலே எனக்கு பாருங்கள் எத்தனை பெயர்கள். ஒருவனே, அதாவது மனிதனாகிய நானே, அது என் தாய்க்கு மகனாக, என் பிள்ளைகளுக்கு தந்தையாக, என் மனைவிக்கு கணவனாக, என் சகோதரனுக்கு அண்ணனாக, என் அலுவலகத்திலே நான் வந்து அவர்களுக்கு அதிகாரியாக என்று எப்படி பல வடிவங்கள் நான் எடுத்து அவர்களுக்கு காட்சி தருகிறேனோ அதுபோல இறைவனும் இந்த மண்ணிலே நாம் அணுகுவதற்கு எளிய விதத்திலே அவன் வந்து விஷ்ணுவாய் சிவனாய் என்று பல 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 வடிவங்கள், அந்த வடிவங்களுக்கு ஏற்ப குணாம்சங்கள், தன்மைகள், அருளும் தன்மைகள் என்று நம் மதம் ஒரு தெய்வம்தான், ஆனால் அது பலவாக காட்சி தந்து நாம் பின்பற்றுவதற்கு மிக தோதானதாக அது தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆதிசங்கரர் 6 வழி பாதையை உருவாக்கினார். அதில் முதல் பாதை வைஷ்ணவம், 2வது பாதை சைவம், 3வது பாதை சாக்தம், 4வது பாதை கௌமாரம், 5வது பாதை கணாபத்தியம், 6வது பாதை சௌரம். அதாவது வைஷ்ணவம் என்று சொன்னால் வைஷ்ணவத்தில் இருப்பவர்கள் விஷ்ணுவை முதற்கடவுளாக கொண்டவர்கள், சைவம் என்று சொன்னால் ஆதிசிவனை முதற்கடவுளாக கொண்டவர்கள், சாக்தம் என்று சொன்னால் அந்த பராசக்தியை தங்களுடைய தெய்வமாக கொண்டவர்கள், கணாபத்தியம் என்று சொன்னால் கணபதியை தங்களுடைய முதற்கடவுளாக கொண்டவர்கள், கௌமாரம் என்று சொன்னால் முருக வழிபாட்டிலே தங்களுடைய பக்தியை வளர்ப்பவர்கள், சௌரம் என்று சொன்னால் தினந்தோறும் கண்களுக்கு புலனாகி காலையில் தோன்றி மாலையில் அஸ்தமிக்கின்ற அந்த சூரியனை தங்களுடைய முழு முதல் கடவுளாக கொண்டவர்கள். இப்படி இந்த 6 வழியிலேயும் நீங்கள் சென்று அந்த இறைவனை அடையலாம் என்று ஆதிசங்கரர் 6 வழி பாதையை உருவாக்கியிருந்தார். அந்த 6 வழி பாதைக்கு என்னெல்லாம் பேரோ அதே அந்த அமைப்பிலே நம்முடைய மகா பெரியவர்களுடைய குடும்பத்திலே இருக்கிறவர்களுடைய பெயர்களை கவனியுங்கள். முதல் பெயர் கணபதி, கணாபத்தியத்தை குறிப்பது போல் இருக்கிறது. 2வது பெயர் சுவாமிநாதன், இவர் முருக வழிபாட்டை குறிப்பது போல் இருக்கிறார். 3வர் லலிதாம்பாள், சக்தி வழிபாடு. சாம்பமூர்த்தி வந்து சூரிய வழிபாடு. 5வது சதாசிவம், சிவ வழிபாடு. 6வது கிருஷ்ணமூர்த்தி, வைஷ்ணவம். இப்படி அவர் வீட்டுக்குள்ளேயே சண்மதங்கள், ஷண் என்று சண்மதம் என்று சொன்னால் 6 வழிமுறைகளை கொண்டவர்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க, அவர்களுக்கு நடுவிலே 2வது பிள்ளையாக நம்முடைய சுவாமிநாதன் என்கின்ற பெயரிலே நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் அவதரித்தார்கள். அப்படி அவர்கள் அவதரித்திருந்த நிலையில் விழுப்புரத்திலே அவர்கள் வந்து, அவர் விழுப்புரத்தில் பெரியவர் அவர்களுடைய தந்தையார் வந்து பள்ளி கல்வி நிலையங்களிலே, அதாவது டிஆர்ஓ என்று சொல்லுவார்களே, டிஓ என்று சொல்வார்கள், ஒவ்வொரு இன்றைக்கு கல்வி அதிகாரியாக அவர் வந்து பணியாற்றினார். கல்வி அதிகாரியாக பணியாற்றின காரணத்தினாலே அவருக்கு பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்றைக்கெல்லாம் நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது டிஓ இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்லுவார்கள். அவர் இன்ஸ்பெக்ஷன் வருகிறார், பள்ளி எப்படி நடக்கிறது, மாணவர்கள் எப்படி படிக்கிறார்கள், தூய்மையாக இருக்கிறதா, எல்லோரும் கவனத்தோடு இருக்கிறார்களா, ஏதாவது குறை இருக்கிறதா என்பதை கண்டறிவது தான் டிஓ அவர்களுடைய வேலை. அப்படி ஒரு பெரிய பொறுப்பிலே தான் நம்முடைய பெரியவர் அவர்களுடைய தந்தையார் இருந்தார். அந்த நிலையில் பெரியவர் அவர்களும் விழுப்புரத்தில் வந்து தங்கி கல்வி பயின்றார். ஒரு கிறிஸ்துவ கல்வி நிலையம்,
அதிலே ஆங்கில வழி கல்வி அவர்கள் வந்து ஆங்கிலத்திலேயும் சொல்லி தந்தார்கள். அதிலே அவர் படித்து கொண்டிருந்தார். 8ஆம் வகுப்பு அவருக்கு 13 வயதாகிறது. அவர் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அப்பொழுது விழுப்புரத்திற்கு பக்கத்திலே பெருமுக்கல் என்று ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு காஞ்சி காமகோடி பீடம், அதாவது குரு பரம்பரையினர் வருகின்ற ஒரு அமைப்பு, அந்த காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பீடாதிபதியாகி அப்பொழுது விளங்கிய 67வது பீடாதிபதி, அதாவது மகா பெரியவருக்கும் முன்பு இருந்த பீடாதிபதிகள் அந்த கிராமத்திலே வந்து தேசாடனம் வரும்பொழுது அங்கே தங்கி இருந்தார்கள். எப்பொழுதுமே நமது குரு நாம் இருக்கின்ற இடத்திற்கு, நம் ஊருக்கோ அல்லது பக்கத்திலே வருகிறார் என்று சொன்னால் நாம் அவரை தேடிச் சென்று வணங்கி ஆசி பெற வேண்டும் என்பது கடமை. குருவருள் அவ்வளவு பெரியது, அதை வந்து நாம் தேடிச் சென்று அடைய தவறிவிடவே கூடாது. அந்த வகையில் பெருமுக்கல் கிராமத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு நம்முடைய பெரியவர் அவர்களுடைய தந்தையார் அங்கே போகிறார். போன இடத்துல அது ஒரு மடம், மடத்தில் சாமியார்கள் இருப்பார்கள், பஜனை நடந்து கொண்டிருக்கும், பக்தி வழிபாடு இதெல்லாம் தான் இருக்கும். பொதுவாக பக்தி வழிபாடு இவைகளில் வயது முதிர்ந்தவர்களுக்குத்தான் பெரிய ஈடுபாடு இருக்கும். வயதிலே சிறியவர்களுக்கு விளையாட்டில் தான் பெரிய அளவிலே நாட்டம் இருக்கும். அதுவும் தெருவிலே இறங்கி மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து ஓடிப்பிடித்து விளையாடுவது, ஒளிந்து கொண்டு விளையாடுவது என்பதிலே தான் பெரிய அளவிலே நாட்டம் இருக்கும் இல்லையா? அதுதானே உலகத்தினுடைய இயற்கை இயல்பு. ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியம், பெரியவர் அவர்கள் அந்த மடத்திற்கு அப்பாவோடு சென்று அவரை நமஸ்கரித்த நிலையிலே அப்பொழுது இருந்த அந்த குருவானவர் மகா பெரியவரை கூர்ந்து பார்த்தார். பெரியவரும் அவரை பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலே என்ன நிகழ்ந்ததோ தெரியாது. பெரியவருக்கு அந்த மடாதிபதியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றியது. அங்கிருந்து வீட்டிற்கு வருவதற்கே மனமில்லை. அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு நிலையிலே அன்றைக்கு பெரியவர் அவர்கள் ஆசி பெற்று அவரை அழைத்து கொண்டு அவருடைய தந்தை வீட்டிற்கு வந்து விட்டார். வீட்டிற்கு வந்த பிறகும் கூட பெரியவருடைய மனதிலே, அப்பொழுது அவருக்கு வயது 13 நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு வந்து தெருவிலே போய் விளையாட வேண்டும் என்று தோன்றவில்லை. அவர் வந்து அந்த மடாதிபதியையே நினைத்து கொண்டு குருவையே நினைத்து கொண்டிருந்தார். அப்படி குருவையே நினைத்து கொண்டிருந்த நிலையிலே வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட சொல்லாமல் அவர் தன்னுடைய வீட்டிலே இருந்து தன்னந்தனியனாக பெருமுக்கல் கிராமத்திற்கு புறப்பட்டு விட்டார். அப்படி அவர் புறப்பட்டு விட்ட நிலையிலே வீட்டிலே அவரை தேடுகிறார்கள், அவரை காணவில்லை. அதற்கு பிறகு என்னாயிற்று? நாளை சிந்திப்போம்.